हलो फ्रेंड्स इनकी पालड़ पायसम राइस पालड़ पायसम पाकपो पालड़ प्रदमन केरला केरला रोम फेमसान डिश् यूशल नम्बर सेमिया पायसम जवर्सी पायसम अदल डिफ्रंटा कंपा ट्रे पड़ूंग இதுக்கு வந்து ரைஸ் பாலடா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். சின்ன சின்ன ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கும். அரிசியில் செஞ்சது தான் இது. இது 200 கிராம்ஸ் பேக்கெட்டு. நான் இதில் பாதி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வத்தலை வந்து உடச்சி தூள் பண்ணால் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். பட் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் இது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஹாட் வாட்டரில் இதை ஊற வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை வந்து ஒரு 5 தடவை கிட்டத்தட்ட அலசிட்டேன். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 5 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது வந்து ரைஸுங்கிறதுனால அதுலேருந்து ஸ்டார்ச் மாதிரி ஒன்று ஒயிட்டாக வரும். ஸோ அதை நம்ம நல்லா அலசாமல் ஊற வச்சோன்னா உங்களுக்கு அந்த கஞ்சி வாசனை வந்துடும். ஸோ 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர் நான் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1 லிட்டர் மில்க்கை வந்து குக்கரில் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது ஏற்கனவே காய்ச்சின பாலை சேர்த்துருக்கேன். பச்சை பாலையும் தாராளமாக சேர்க்கலாம். அதோட 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் இந்த குக்கரில் நல்லா சூடாக போகுது இந்த பால். ஏன்னா இந்த பாயசம் வந்து மெயினாக வந்து நல்லா சுண்ட வச்சு பாலை சுண்ட வச்சு தான் அதை செய்வாங்க. கேரளாவில் அவங்க பார்த்திங்கன்னா 1.5 ஹவர்ஸ் இந்த பால் அப்படியே சுட வைப்பாங்க. நமக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை. ஸோ ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட நான் வச்சேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்மில் வைக்கணும், வெயிட் போட்டுடலாம். எனக்கு ஒரு 35 மினிட்ஸ் கழித்து ஒரே ஒரு விசில் வந்தது. இவ்வளோ நேரம் வந்து குக்கரில் இருந்தால் தீஞ்சு போயிடாதான் நீங்கள் நினைக்கலாம். கொஞ்சம் கூட தீயலை, பிகாஸ் நம்ம ஃபுல்லாக சிம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். நான் வந்து ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட வச்சேன், அவ்வளோதான். சேமியா பாயசம் அளவுக்கு டக்குன்னு செய்யாமல் நம்ம இது கொஞ்சம் நல்லா சுண்டை வச்சு செய்ய போகிறோம். இப்போ ஊறிடுச்சு. இதை வந்து ஒரு தனி கடாயில் வேக வைக்க போகிறோம். இந்த பாலடையை ஊர்ன பாலடையை கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லிட்டர் மில்க்கும் ஒரு 100-150 ml வாட்டரும் ஆட் பண்ணி இதை வேக வைக்க போகிறோம். இது தனியாக வேக வச்சுருக்கோம். நம்ம வேக வைக்கிறதுக்கு 25 மினிட்ஸ்லேருந்து 1/2 ஹவர் வரைக்கும் ஆகும். குக்கரில் நான் போட்டிருக்கிறது தனியாக பாலும் சர்க்கரையும் மட்டும் தனியாக அங்கே சூடாயிட்டிருக்கு. இது வந்து தனியாக கடாயில் வேக போகுது. கடை குக்கரில் இருக்கிற பால் கடைசியாக தான் நம்ம இதில் இது பார்த்தீங்கன்னா இந்த பாலடா வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் அப்சார்ப் பண்ணிகிட்டே வரும். ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட இது வேகணும். இது ஊற வச்சும் அவ்வளோ நேரம் வேக வைக்க வேண்டியிருக்குது. அப்பப்போ சைடில் இந்த படிகிற ஏடை வந்து ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டே வந்தால் போகிறோம். ரொம்பலாம் அடி பிடிக்காது, பிகாஸ் நம்ம வந்து நான்ஸ்டிக்கில் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லாவே திக்காயிடுச்சு. இப்போது இன்னும் ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணி அப்படியே ரொம்ப திக்காயிடும். பால் வந்து ஒரு 35 மினிட்ஸ் கழிச்சு ஒரே ஒரு விசில் வந்தது. ஓரளவுக்கு சுண்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பால். இது வந்து கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ் வைக்கணும். நான் வந்து ஒரு 35-40 மினிட்ஸ் தான் வச்சேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் நல்லாவே இன்னும் சுண்டை வச்சு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா அந்த ஒரு பால் பாயசம் டேஸ்ட் கிடைக்கும். குக்கருக்கு பதிலாக நம்ம தாராளமாக கடாயில் கூட பால் எப்படி சுண்டை வைக்கலாம். பட் கடாயில் சுட வச்சா பொங்கிக்கிட்டே இருக்கும், பக்கத்தில் நின்று பார்க்கணுன்றதுக்காக நான் குக்கரில் வச்சேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வெந்திருக்குன்னு. அதில் இப்போ ஆட் பண்ணுறோம் அந்த பாலடை, வெந்த பாலடையில் இந்த குக்கரில் இந்த பால் ஆட் பண்ணுறோம். நான் ஃபுல்லாக ஆட் பண்ணல, ஒரு 200 ml கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கேன். கடைசியாக தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நல்லா வெந்துருச்சு. பட் ஸ்டில் இந்த பாலும் இப்போது வேக வச்ச பாலடையும் நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வைக்கலாம். கேரளாவில் வந்து அந்த ஒரு பிங்க் கலரை வந்து பாலை சுண்டை வச்சே அவங்க அந்த பிங்க் கலர் அச்சீவ் பண்ணுவாங்க. பட் அந்தளவுக்கு நம்ம சுண்டை வைக்காததுனால நம்ம வந்து குங்குமப்பூ ஆட் பண்ண போகிறோம் கலருக்காக. ஒரு 1/2 கிராம் குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன். அது கலர் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளேவரே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குங்குமப்பூ ஆட் பண்ணால். பாலோட குவான்டிட்டியை இன்னுமே கம்மி பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு புட்டிங் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு 1/2 கப் தான் சுகர் போட்டோம். இப்போ ஒரு 1 கரண்டி 1.25 கரண்டி திரும்ப சுகர் ஆட் பண்ணியிருக்கேன்.
நீங்கள் ஸ்வீட்னஸ் பார்த்து உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. கேரளாவில் முந்திரி திராட்சைலாம் சேர்க்க மாட்டாங்க. நான் நம்ம ஊர் சைடில் முந்திரியும் திராட்சையும் நெய்யில் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது சேர்த்த உடனே லுக்கே வேறு மாதிரி இருக்குது. யாராவது கெஸ்ட்லாம் வரும்போது செஞ்சு கொடுத்தீங்கன்னா அசந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாக சொல்கிறேன். இன்னொன்று, அது என்ன பாயசம், இது என்ன, இது சேமியா மாதிரியும் இல்லை, ஜவ்வரிசி மாதிரியும் இல்லை, இது என்ன பாயசம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறதுக்குள்ளேயே பாயசம் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 1 லிட்டர் பால் குக்கரில் சுட வச்சோம், அதுக்கு பதிலாக 700 ml சுட வச்சா கூட போகும். பாருங்கள், நாங்கள் குக்கரை வந்து சுத்தமாக தீயாமல் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறதுக்காக இது எடுத்தேன். கொஞ்சம் கூட பேர்ன் ஆகலை. அப்படியே நம்ம எப்படி போட்டோமோ பால் அப்படியே தான் இருக்குது குக்கரு. பாயசம் நல்லா சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து பால் ஆட் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சேன். வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாயசம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.